ஜெய ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா மகராஜ் கி கிஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை செவிமடித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் சொல்லக்கூடிய தலைப்பு பெரியவா சொன்னா பெருமாளே சொன்ன மாதிரி இந்த முக்காலமும் உணர்ந்த ஞானி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை கண்முன்னே சொல்லக்கூடிய கருணைக்கடல் கருணாமூர்த்தி இப்படி நிறைய வார்த்தைகளில் அப்படியே அடுக்கிட்டே போகலாம் பெரியவாவை பற்றி ஆனால் பெரியவா வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா அப்படியே உடம்புல மயிர்கூச்சல் வரும் திருச்சி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரியினுடைய அன்பை சில்லறை சில்லறையாக பெற்றவர்கள் மத்தியில் அகிலாந்தீஸ்வரியனுடைய பரிபூர்ண அன்பை பெற்றவர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அங்க ஒரு முகாம் சில நாள் தங்கி இருக்கார் அப்ப திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்பகுதியை சேர்ந்த பல பேர் வந்து பெரிவாள் வந்து சேவிச்சுட்டு தங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் விண்ணப்பா வச்சு நம்ம தான் பசுமாடு கன்று போடுறதுலேருந்து ஆற்று குழந்தை ஸ்கூலில் சேர்க்குற வரைக்கும் குழந்தை கல்யாணம் ஆகுற வரைக்கும் வீடு வாச பந்தக்கால்லேருந்து நலக்கால் வர்ற வரைக்கும் நம்ம குறைகளை கொட்டிகிட்டே இருப்போம் பெரியவாழ்கிட்ட எல்லாத்தையும் எப்படி இந்த வண்டிக்கு சாக்கப் சார் மாதிரி தன்னுடைய இதயங்களை அப்படி இறக்கி வைக்கிற அத்தனையும் பூமாதேவி மாதிரி பொறுத்துண்டு கேட்டுண்டு தன்னால் முடிஞ்சதை செய்த கடல் காஞ்சி மகா சுவாமிகள் பக்கத்தில் இருந்து ஒரு கிராமத்து ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று திரண்டு வராங்க ஒரு தட்டில் பூ பழத்தை வச்சு பெரியவாக்கிட்ட நடிஞ்சாங்கடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி பெரிவா ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் ஒரு அம்பாள் கோவில் கட்டிட்டோம் இதுக்கு மேலே யார்கிட்டையும் வசூல் பண்ண முடியல அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் பண்ணிட்டோம் பெரியவா அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஆச்சாரியர் சிவாச்சாரியார் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி நீங்கள் பார்த்து அதை பண்ணி தந்தேன்னா எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் பெரும் செலவு குறையும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிடும் நாள் தள்ளி போயிட்டே இருக்குது இது எங்களுடைய பணிந்த வேண்டுகோள் பெரியவா சொன்னால் நான் பத்து நாளில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் போயிட்டு வாங்கோன்ட்டார் இவா போன ரெண்டு நாள் கழித்து மடத்தில் இருந்த ஒருத்தர் அமைச்சு ஒரு ஊர் பேரை சொல்லி அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய வேத விற்பனர் திருக்கோவிலுடைய விஷயங்களையும் தெரிஞ்ச எப்படி சிவாச்சாரியார்கள் இருப்பார்களோ அது மாதிரி இந்த வேதம் தெரிந்த மனிதனை அழைத்து வர சொன்னார் குருக்கள் அப்பா ஒரு கிராமத்து கோவில் அவள் ரொம்ப அரும்பாடுபட்டு பண்ணியிருக்காள் அவளுக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது கும்பாபிஷேக காரியத்தை நீ முன்னின்று நடத்திவிடும் யாகசாலையை சிறப்பாக பண்ணிவிடு அவள் அவனுக்கு என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு அதை பண்ணி கொடுத்துடும் உபகாரமாக போயிடும் பெரியவா உத்தரவுன்ட்டா ரெண்டு பேரும் வேலையை பார்க்க போயாச்சு பெரியவா போயாச்சு இந்த சிவாச்சாரியார் புறப்பட்டாச்சு நேராக கிராமத்துக்கு வரார் விஷயத்த சொல்கிறார் ஒரு தேதி குறிக்கிறார் எல்லாம் ஏற்பாடு நடக்கிறது ஒன்றரை மாதத்துக்குள்ள அவரே முன்னின்று யாகசாலையெல்லாம் பொறுப்பாக இருந்து நடத்தி அஷ்டமந்தின மகா கும்பா விஷயத்தை வியக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டா அவா எல்லோரும் சேர்ந்து ஊர் மரியாதையோடு சேர்ந்து ஒரு பணத்தை வச்சு கொடுத்தோன்ன அது வரைக்கும் சும்மா இருந்தவர் ஏழு நாள் அந்த ஊரில் தங்கியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற அன்னிக்கு டராபுரான்னு வானத்துக்கும் பூமிக்கும் அடித்து பிரித்து குதிச்சிட்டார் இந்த ஊர் பெரியவர் சொல்லியிருக்கார் இதுதான் எங்களால் முடிஞ்சது நாங்கள் மகா பெரிய சுவாமிகள்கிட்டையே சொல்லியிருந்தோம் அவா தான் உங்கள் பேரை பரிந்துரைத்து இங்கே வந்தா ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க எங்களால் இதுதான் முடியும் இது நாங்கள் பெரியவாழ்கிட்ட சொல்லி தான் உத்தரவு ஆ அவருக்கான அவர் சொல்லிவிடுவார் நான் கொண்டு வந்த கும்பாபிஷேக அளவுக்கு கூட நீங்கள் கொடுத்த காசு இல்லை அதை தவிர எங்க உழைப்பு அப்படி இருக்கு அப்படின்னு கத்தி ரெண்டு கூட்டினோன்னா கிராமத்தாரங்க இல்லையா அந்த பண்பாட்டு வாக்க காக்கக்கூடியவங்க இல்லையா இந்த விவசாயிகள் கிராமத்துக்காரங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல வழக்கம் கற்ப போல மானம் போல வாக்குறுதியை நினைப்பாங்க நேரா போனாரு மனைவி கழுத்துல இருந்த தாலி செயினை கொண்டு போய் அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து குறுக்கல் தட்டில் சாயந்தரம் கொடுத்து ஊருக்கு அமிச்சு வச்சுட்டாங்க அவருக்கும் இதெல்லாம் தெரியாது வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்த சீன் வீட்டுக்கு வந்தால் அவர் மனைவிக்கு மூன்று நாள் கழித்து இரவில் தூக்கம் இல்லை தூக்கி தூக்கி வாரி போட்டிருக்கு ஒரு மாதிரி ஜுரம் மாதிரி வந்திருக்கு திடீர்னு மறுநாள் கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ராத்திரி ஏதோ அம்பாள் என் சொப்பனத்தில் வந்து என் திருமங்கலியத்தை வாங்கிட்டு ஏன்னு சொன்ன மாதிரி இருந்தது பயந்துட்டேன்னா திருப்பியும் அவர் பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத மருத்துவமனை இல்லை பார்த்தாரு ஒரு மூன்றுலேருந்து நாலு மாதத்துக்கு மன நிம்மதியே இல்லை நேராக காஞ்சிபுரம் போனார் கண்ணீர் விட்டு பெரியவாளுடைய பரம பக்தர் அழுதார் எல்லாம் சொன்னார் பெரிவா சொன்னால் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது நான் சொல்லி அகிலாண்டேஸ்வரி சன்னதியில் திருச்சியில் இருக்கும்போது நீ ஒரு கோவிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்திய கடைசியாக ஒரு பணம் வேணும்னு என் பேர் சொன்னதுக்கப்புறம் தான் அழுது புரண்டு வாங்கிட்டு வந்தில்லை அவன் தாலி செயினை அடமான வச்சு தான் அந்த பணத்தை கொடுத்துருக்கான் முடிஞ்சால் அந்த தாலியை திருப்பி கொடுத்துட்டு வந்துடும் திருப்பி மீட்டு கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு பெரியவாக்கோ அப்படி ஒரு மனம் தோய்ந்த வருத்தத்தோடு உள்ளே போயிட்டார் நேராக இவர் போனார் நடிஞ்சாங்கடையாக அந்த கோவிலில் அம்பாள் சன்னதியில் விழுந்து வணங்கி தன்னுடைய பணத்தை போட்டு அந்த திருமங்கல்ய செயினை மீட்டு தலைவர்கிட்ட கொடுத்துட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி மீண்டும் காஞ்சிபுரம் போய் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவார் மடத்துலேருந்து ஒரு தட்டு நிறைய பழங்கள் வச்சு ஒரு வேஷ்டி சால்வை வச்சு இவருக்கு என்ன வரும்னு நினச்சாரோ அதை விட ஒரு படங்க கூட போட்டு பணத்தை அவர் தட்டில் கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு நான் வா சிரமப்படுறா போய் பார்த்துருன்னு சொன்னதுக்கு பிறகு நீ கேட்டிருக்க வேதத்திற்கு நீ ஊதியம் வாங்கிறது தப்பு இல்லை உன்னுடைய உழைப்புக்கு கௌரவம் தேடிக்கிறது தப்பு இல்லை ஆனால் சில சங்கடங்கள் சில இடர்பாடுகள் வருகின்ற போது நாம் நம் நிலையிலேருந்து உடலாடை உழைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோ அவ கொடுக்கணும்னு நினச்சதை விட ரெண்டு மடங்கு கொடுத்துருக்கேன் சந்தோஷம் அவர் கண்ணீர் விட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா தான் எனக்கு புரிஞ்சது எத்தனை மருத்துவமனை மனைவி பிறந்தாலும் என் மனைவியை காப்பாற்ற முடியாது பெரியவா வாக்கு பெருமாள் வாக்கு பெரியவா சொன்னால் அந்த பெரியவர்களாலே சொன்ன மாதிரி சந்திரமூடிசரே சொன்ன மாதிரிங்கிறத இந்த மரமண்டைக்கு அறியாமையில் செஞ்சுட்டேன் அறிந்து அறியாமலும் மன்னிச்சுக்கோங்கன்னு நமஸ்காரம் பண்ணாங்களாம் இப்போ தெரிஞ்சுக்கங்க பெரியவாளுடைய வாக்கை படிப்பது அவருடைய சொல்லை கேட்பது முக்கியமல்ல நடப்பது நம் வாழ்வின் மகிழ்ச்சி இது போன்ற அதிசய அற்புதங்கள் நாளையும் தொடரும் ஜெய ஜெயசங்கர்